இப்ப நம்ம பார்க்க போவது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தின் உள்ள இயல் ஏழின் உள்ள பாடம் ஒன்றை பற்றி பார்ப்போம். பாடத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குரல், சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின் பால் உயிப்பது அறிவு. விளக்கம், மனதே அது சென்ற இடமெல்லாம் செலவிடாமல் தீய வழியை நீக்கி நல்ல வழியில் செலுத்துவது சிறந்த அறமாகும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு வேலு நாச்சியார். அதாவது இந்த பாடம் முழுவதும் வேலு நாச்சியார் பத்தி தான் இருக்கு. அவங்க வந்து சிவகங்கையின் ராணி என்று அழைக்கப்படுவார். இவங்க வந்து ஆட்சி காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நுழைமுனை பத்தி முதல்ல பார்ப்போம். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர், அவர்களுள் வெற்றி பெற்றவரே சிலர். வீரமும் அதனால் விளையும் வெற்றி போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரின் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூட்டிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். அதாவது வணிகம் செய்த ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாடை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்களை எதிர்த்து போர் செஞ்சவங்க பலர், ஆனா அதுல வெற்றி பெற்றவங்க வந்து சிலர். அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு நிகராகவே பெண்களும் போர் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பத்தி தான் நம்ம பாடப்போதியில பார்க்க போறோம். அந்த பெண்ணோட பேர் யாருன்னா வேலு நாச்சியார். அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். அதாவது வேலு நாச்சியாரோட தந்தை பேர் என்னன்னா செல்லமுத்து. தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள் போர், வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுக்கநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அதாவது வேலு நாச்சியாருக்கு தமிழும் தெரியும், தாய்மொழியாகி தமிழையும் நல்லா கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகளையும் கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள் போர், வில் பயிற்சி இந்த வகையான கலைகளையும் கத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அதாவது காளையர் கோயில்ல நடைபெற்ற போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து முத்து வடுகநாதரை வந்து கொலை செஞ்சுட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு வேலு நாச்சியார் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எப்படியா சிவகங்கையை மீட்கணும், ஏன்னா வந்து முத்து வடுகநாதரை ஏன் கொலை செஞ்சிருக்காங்கன்னா அந்த சிவகங்கைய ஆங்கிலேயர் கைப்பற்றதுக்காக. அவங்க ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எப்படியாவது மீட்கணும்னு சொல்லி திண்டுக்கல் கோட்டையில வந்து படைகளை திரட்டி பயிற்சி கொடுத்துருக்காங்க. யாருன்னா இந்த வேலு நாச்சியார் அம்மையார் தான். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையின் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயன், தளபதியாக பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். அதாவது 8 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. 8 வருஷம் போயிருச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் திண்டுக்கல் கோட்டையில வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுல வந்து ராணியாக யார் இருக்காங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் தான் இருக்காங்க. அவங்க பக்கத்துல வந்து ஒரு அமைச்சர் தாண்டவராயன் சொல்லி ஒரு அமைச்சர் இருக்காங்க. பெரிய மருது, சின்ன மருதுன்னு சொல்லி பல தளபதிகள்னா அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலு நாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க, நம்ம சிவகங்கையை இழந்து 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. கவலைப்படாதீங்க அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அமைச்சர் தாண்டவராயன் என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, நம்ம சிவகங்கையை மீட்கிறதுக்கு நாள் நெருங்கிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த இனிய நாளை தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் என்ன சொல்றாங்க, அந்த இனிய நாளை தான் நானும் காத்துட்டு இருக்கேன், எப்படியா சிவகங்கையின் கைக்கு வேணும்னு சொல்றாங்க. அப்போது வெளியே வரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதரளி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். வெளியே வந்து ஒரு பெரிய சவுண்டு கேக்குது, அதாவது பெரிய சத்தம் கேக்குது. அப்ப வேலு நாச்சியார் சொல்றாங்க, மைசூர்ல இருந்து ஐதரளி கிட்ட நான் உதவி கேட்டிருந்தேன், அவங்க படை அனுப்பி வச்சிருக்காங்க போலன்னு சொல்லி வேலு நாச்சியார் சொல்றாங்க.
அப்போது அறையின் வாயிலின் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அத வாசல்ல ஒரு வீரன் வாரா. அரசியாருக்கு வணக்கம், மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றார். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வு எடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். வீரர் வெளியேறினார். அதாவது வீரருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, மைசூர்ல இருந்து 5000 குதிரைப்படை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு வேலு நாச்சியார் என்ன சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம், அவங்க எல்லாரையும் ஓய்வு எடுக்க சொல்லுங்க, நான் பின்னாடி வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. வீரன் வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுறான் வெளியே. ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றான் அமைச்சர் தாண்டவராயன். அமைச்சர் தாண்டவராயன் என்ன சொல்றாங்க, ஐதர் அலி கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க, படையை அனுப்புவாங்கன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாங்க. எதனால் அப்படி சொல்கிறீர்கள் வேலு நாச்சியார் கேக்குறாங்க. எப்படி அப்படி சொல்றீங்க உறுதியான்னு சொல்லி கேக்குறாங்க. நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள், அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றான் தாண்டவராயன். என்ன சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஐதர் அலியை பாக்குறதுக்கு மைசூருக்கு போனோம்ல, அப்போ அவங்களோட பிடிச்ச லாங்குவேஜ் உருது மொழியில தான் நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க, அப்போ அவங்க முகத்துல ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு, அதனால அவங்க அனுப்புவாங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க தாண்டவராயன். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையே தந்திருக்கிறது என்றார் சின்னமருது. அதாவது சின்னமருது தளபதியா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அரசியரோட பல மொழிகள் கத்திருக்க திறன் தான் நம்மளுக்கு பல நன்மையை தருதுன்னு சொல்றாங்க. ஆம், நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டன, ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. பெரிய மருது என்ன கேக்குறாங்க, நம்ம படைகளுடன் 5000 குதிரைப்படையும் சேர்ந்துருச்சு, அப்ப நாளைக்கே நம்ம சிவகங்கையை மீட்க போகலாம் அப்படின்னு சொல்லி பெரிய மருது வேலு நாச்சியார்கிட்ட கேக்குறாங்க. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில், எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியர் என்ன சொல்றாங்க, வேலு நாச்சியரோட கணவன் வந்து கொல்லப்பட்ட ஊர் எதுனா காளையார் கோயில். நல்லா கேளுங்க, காளையார் கோயில், முதல்ல நம்ம காளையார் கோயிலை மீட்போம், அதுக்கப்புறம் சிவகங்கையை மீட்போம்னு சொல்லி வேலு நாச்சியர் சொல்றாங்க. அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோயிலை நோக்கி வேலு நாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் பிரிவிற்கு மருது சகோதரர்களும், பெண்கள் பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றன. இதுல வந்து ஆண்கள் படைக்கு தளபதியா பெரிய மருது சின்ன மருது இருக்காங்க, பெண்கள் படைக்கு தளபதியா குயிலின்னு ஒரு பெண் இருக்காங்க. காளையார் கோவிலின் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. போர் நடந்திருக்கு அடுத்த நாள் காளையார் கோயில்ல, அதுல வந்து ஆங்கிலேயர் படை தோல்வி அடைஞ்சு ஓடி போயிருச்சு. அப்ப காளையார் கோவில் அந்த பகுதி ஃபுல்லா வேலு நாச்சியாருக்கு வந்துருச்சு. அரசியார் அவர்களே, காளையார் கோவிலின் நாம் கை வந்து விட்டது, நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்றார் பெரிய மருது. பெரிய மருது என்ன சொல்றாங்க, காளையார் கோயில் நம்ம கைக்கு வந்துருச்சு, இப்போ போய் நம்ம சிவகங்கையை தாக்குனா ஆங்கிலேயர் படையை விரட்டி விட்டுடலாம்னு சொல்றாங்க. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும், வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும், அப்போது நமது படைகளை உள்ளே நுழையலாம் என்றார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் என்ன சொல்றாங்க, இப்ப சிவகங்கை கோட்டை கதவை எல்லாம் மூடி இருக்கும், இப்போதைக்கு நம்ம உள்ளக்க போக வேண்டாம், விஜயதசமி அன்னைக்குதான் கதவு திறக்கும், அன்னைக்கு நம்ம படைகள் உள்ளக்க போகலான்னு சொல்றாங்க. அப்போது பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. சின்ன மருது சொல்றாங்க, விஜயதசமினா பெரிய காவல்னா இருக்குமே, நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. விஜயதசமி நாளின் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் பிரிவினர் கூடைகளின் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைகளுக்கு செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினர் கோட்டைக்கு நுழைந்து தாக்கட்டும், ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்றார் வேலு நாச்சியார். நல்லா கேளுங்க, வேலு நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜயதசமிக்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு, அப்ப நம்ம படையில உள்ள பெண்கள் எல்லாரும் பூஜை பொருட்கள் பூக்கள் பழங்கள் எல்லாம் கூடையில வச்சுட்டு அந்த விஜயதசமிக்கு அந்த சிவகங்கை கோட்டைக்கு போகட்டும், ஆனா கையில ஆயுதங்கள் வச்சிருக்கதா உங்களுக்கு தெரிய வேண்டாம், அங்க போய் அவங்க தாக்குதலை நடத்தின உடனே ஆண்கள் பிரிவினர் வந்து கோட்டைக்குள்ள நுழைஞ்சு போர் செஞ்சா ஈஸியா, அதாவது எளிதா வந்து சிவகங்கையை கைப்பற்றலாம்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றாங்க வேலு நாச்சியார். அப்படியே செய்யலாம் அரசியாரே, இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம், அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம், அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன்.
தாண்டவராயன் என்ன சொல்றாங்க, உடையாளுங்கிற ஒரு பெண் வந்து உங்களுக்கு ரொம்ப விசுவாசியா இருந்தா, அவர் வந்து ஆங்கிலேயர் வந்து அவளை அடிச்சு துன்புறுத்தினாங்க உங்களை கேட்டு, ஆனா அந்த பெண் உங்களை காட்டி கொடுக்கவே இல்லை, அப்படிப்பட்ட பெண் காட்டி கொடுக்காம இறுதியில இறந்துட்டா, அவருக்கு ஏதாவது சிறப்பு மரியாதை செய்யணும்னு சொல்லி தாண்டவராயன் வந்து வேலுநாச்சியார்கிட்ட சொல்றாங்க. அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு சிலம் மாதிரி வச்சு ஒரு கல்லு நடுங்க, எல்லாரும் அவருடைய பெருமை எல்லாரும் இந்த நாடு முழுவதும் அறிஞ்சுக்கட்டும் சொல்றாங்க. அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். அமைச்சர் என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னபடியே செய்வோம்னு சொல்லிட்டாங்க. விஜயதசமி முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. விஜயதசமிக்கு முதல் நாள் வந்து படையெல்லாம் சிவகங்கையை நோக்கி போகுது. வழியில் உடையாளுக்கான நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் இந்த வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். என்னாச்சுன்னா, போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நடுக்கல் நட உடையாளின் சிலைக்கு பக்கத்துல நின்று அவங்க வேலுநாச்சியார் அவங்க தாலியை வந்து அவங்க காணிக்கையா கொடுத்து அவங்கள வணங்கிட்டு போருக்கு போறாங்க. போருக்கு போகும்போது அந்த வணங்குறாங்களை கும்பிடுற போது உடையாள் புகழ் ஓங்குங்கன்னு சொல்லி சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கத்துறாங்க. படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. படை என்னாச்சு, சிவகங்கைக்கு போயிடுச்சு காலையில. அரசியாரை நான் நமது பெண்கள் படைப்பிரிவினருடன் மாறுவேடத்தின் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்தும் நம் படையை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. குயிலி என்ன சொல்றான்னா, அங்க வந்து ஒவ்வொரு கோட்டைக்குள்ள வந்து ஒரு ஆயுத கிடங்கு இருக்கும், உள்ளக்க நான் போய் எப்படியாவது ஆயுத கிடங்குக்குள்ள நான் தீய வச்சிடுறேன், அந்த தீயோட வெளிச்சத்தை பார்த்து நம்ம படை எல்லாத்தையும் உள்ளக்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு குயிலி சொல்லிட்டு என்ன பண்றா, உள்ளக்க பெண்கள் படையை கூட்டிட்டு உள்ளக்க போறா. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் என்ன சொல்றாங்க, நீ சொல்றபடியே நடக்கட்டும், நீ உள்ள போன்னு சொல்றாங்க. குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது. அதாவது குயிலி வந்து பெண்கள் படை கூட்டிட்டு உள்ளக்க போறா. கொஞ்ச நேரத்துல கூச்சல் சொன்ன அதிகம் ரொம்ப சத்தமா கேக்குது. அப்ப வந்து ஒரு உயரமா தீ எறிகிறது தெரியுது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் என்ன சொல்றாங்க, ஆண்கள் படை எல்லாம் உள்ள போகட்டும் சொல்லி ஆணையிடுறாங்க. படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். படை வீரர்கள் என்ன பண்றாங்க, கோட்டைக்குள்ள பாய்ந்து ஓடுறாங்க. ஆங்கிலேயர்களின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வி அடைந்தது, கோட்டையை விட்டு ஓடியது. இறுதியா என்னாச்சுன்னா, ஆங்கிலேயர் படை வந்து தோற்று போயிருச்சு, வேலுநாச்சியார் படை தான் வெற்றி பெற்றுச்சு. சிவகங்கை வந்து வேலுநாச்சியாருக்கு கிடைச்சிருச்சு. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். வீரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, வெற்றி வெற்றின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்க என்று கேட்டார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் என்ன கேக்குறாங்க, இந்த வெற்றிக்கு காரணமான குயிலியை காணமே, குயிலி எங்கன்னு கேக்குறாங்க. குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டால் என்று வீரர்கள் கூறினார்கள். என்னாச்சுன்னா, ஆயுத கிடங்குல தீ வைக்கிறதா தானே குயிலி சொல்லிட்டு போனா, ஆனா குயிலி வந்து ஆயுத கிடங்குல தீ வைக்கல, அவ உடம்புலயே தீய வச்சு குதிச்சிருக்கா. குயிலி தம் உயிரை தந்து தம் நாட்டை மீட்கு கொண்டிருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் என்ன சொல்றாங்க, நம் சிவகங்கை மீட்கிறதுக்காக குயிலி வந்து அவங்களோட உயிரே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய துணிவு தியாகம் வீரத்திற்கு நம்ம தலை வணங்குறோம்னு சொல்றாங்க. வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதரளியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்தால் சிவகங்கை மீட்கப்பட்டது. அதாவது சிவகங்கை மீட்டதுக்கு காரணம் வந்து வேலுநாச்சியாரின் வீரம் தைரியம் தான், அப்புறம் வந்து மருது சகோதரின் ஆற்றல்கள். ஏன்னா மருது சகோதரர்கள் தாண்டவராயன் இவங்க எல்லாரும் அவங்களுக்கு கூட இருந்து யோசனை சொல்றாங்க. அப்புறம் ஐதரளியோட உதவி, ஐதரளி தான் 5000 யானைப்படை அதாவது குதிரைப்படைகள் என்ன அனுப்பியிருக்காங்க. அப்புறம் குயிலியோட தியாகம், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்ததுனாலதான் வேலுநாச்சியாருக்கு இந்த சிவகங்கை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாடத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, வேலுநாச்சியரோட வீரம், அவங்க கூட உள்ளவங்க அவங்களுக்கு கொடுத்த யோசனை, அவங்க கூட உள்ள குயிலியாகட்டும் உடையாளாகட்டும் வேலுநாச்சியருக்காக தன் உயிரே கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன பண்ணனா, உங்களால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்களே தவிர அடுத்தவங்களுக்கு என்னைக்குமே ஆபத்தை விளைவிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு, ரத்தம் வர வைக்காமலே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமே அதற்கு உண்டு. நன்றி. காணொலி
பிடிச்சிருந்தா இல்ல லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க